بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கினிய சகோதரர்களே, இறைவனுடைய கிருபையினால் நம்முடைய இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய நோன்பினை நல்ல முறையிலே நாம் நோற்றவர்களாக பயணித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த நோன்பு விஷயத்துல, இந்த நோன்பு வருவதற்கு முன்னால் உள்ள நம்முடைய மனநிலையும் நோன்பு வந்த பிறகு நம்முடைய மனநிலையிலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நோன்பு வர்றதுக்கு முன்னால நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த இறையச்சங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இறை நினைவுகள், இதெல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் நமக்கு நோன்பையை கடமையாக்கி அந்த நோன்பினுடைய காலகட்டத்தை அடைந்து நாம் நோன்பு வைத்த பிறகு இறைவன் இந்த நோன்பு நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய அருள்குடையாக நமக்கு தந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மனமாற உணர்றோம். நம்முடைய உள்ளங்களிலே ஒரு இறையச்சம் வருகிறது, அதை யாரும் நம்ம மறுக்க முடியாது. இந்த நோன்பு என்று சொல்லக்கூடிய இந்த கடமையை பொறுத்த மட்டில் இது ஒரு கஷ்டமான ஒரு வழிபாடு தான். முஸ்லீம் அல்லாத வேறு வேறு சமூக மக்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நம்முடைய இந்த வழிபாடை பார்த்து மிகுந்த ஆச்சரியப்படுவார்கள். எப்படி முஸ்லீம்களால் இவ்வளவு ஒரு உறுதியாக தண்ணீர் குடிக்காமல் உணவு சாப்பிடாமல் எப்படி இவர்களால் வைக்க முடிகிறது என்று சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நாம் நோன்பில் இருக்கக்கூடிய நமக்கு சாப்பிடாமல் இருந்தாலும் தண்ணீர் குடிக்காமல் இருந்தாலும் அது ஒரு கஷ்டமாக தெரியலை. நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த இறையச்சம் நாளுக்கு நாள் நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்துறதை நம்மளாலேயே உணர முடிகிறது. அப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை கடமையாக்குனான்னு சொன்னால், அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை அறிவுறுத்தி சொன்னான்னு சொன்னால், நமக்கு சில சோர்வுகள் எரிச்சல்கள் பலகீனம் இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கு தான் என்று நாம் உணர்ற மாதிரி அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கியிருக்கிறானோ, எதையெல்லாம் செய்ய சொல்கிறானோ அது கண்டிப்பாக நன்மைக்கு தான். எப்படி அல்லாஹ் நமக்கு நோன்பை ஒரு நன்மையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானோ அதே மாதிரி அல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லுகிறான். குறிப்பாக இந்த நோன்பு காலங்களில் நிறைய தர்மம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். எல்லா காலங்கள்லையும் தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் நோன்பு காலங்களில் அதிகமான முறையில் நம்ம என்ன செய்யணும், தர்மங்கள் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரங்களை தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய திருப்திக்காக பொருளாதாரத்தை வாரி வழங்கக்கூடியவங்களாக தான் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. என்னிடத்தில் உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் சரி, அதை 3 நாளைக்கு மேலே என்னுடைய வீட்டில் இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். அதை உரியவர்களுக்கு நான் பங்கிட்டு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கடன்பட்டு சில கடன் கொடுக்க வேண்டியது இருக்குமே, அதற்காக சேர்த்து வச்சுக்கிட்ட பொருளாதாரத்தை தவிர, எடுத்து வைத்து கொண்ட பொருளாதாரத்தை தவிர மீதி எதா இருந்தாலும் நான் 3 நாட்களுக்குள்ளே அதை விநியோகம் பண்ணிடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பொருளாதார விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை கற்று தந்திருக்காங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு உகது மலை அளவுக்கெல்லாம் பொருளாதாரம் அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னால், உகது மலை அளவுக்கு அல்லாஹ் வந்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கவா செஞ்சான் அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அது ஒரு சிலாய்ப்பாக சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து எனக்கு மலை அளவுக்கு, உகது மலை அளவுக்கு அல்லாஹ் எனக்கு பொருளாதாரங்களை, தங்கங்களை அல்லாஹ் தந்திருந்தாலும் எனக்கு அதன் மீது ஒரு பெரிய ஈர்ப்புலாம் இருக்காது. பொருளாதாரம் வேணும், பணம் வேணும், சேர்த்து வச்சுக்கிடணும், யாருக்கும் கொடுக்கக்கூடாது இப்படிங்கிற எண்ணம் எனக்கு வராது, நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதில் நமக்கு பல்வேறு விதமான முன்மாதிரிகள் இருக்கிறது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மில்லியன் அளவுக்கு கோடீஸ்வரர்லாம் அவங்க இல்லை, பெரிய பெரிய கோடியெல்லாம் அவங்க பார்க்க கிடையாது. சிறிய அளவிலே ஒரு பொருளாதாரத்தை திரட்டி தான் அவங்க வாழ்ந்தாங்க.
பெரிய அளவில் இருந்தாலும் எனக்கு அதன் மீது நாட்டம் இருக்காதுன்னு அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு நமக்கும் அது ஒரு படிப்பணியாக இருக்கணும். நமக்கும் அல்லாஹ் நிறைய பொருளாதாரங்களை அள்ளி அள்ளி கொடுத்தா கூட நாம் என்ன செய்யணும், பொருளாதாரத்தின் மீது ஒரு வெறி வந்துடக்கூடாது. அதை தானம் தர்மம் செய்யக்கூடியவங்களாக, ஏழைகளுக்கு வழங்கக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இல்லாமல், அதன் மீது ஒரு பற்று இல்லாமல், உள்ளத்தில் ஒரு கஞ்சத்தனம் இல்லாமல் விநியோகம் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் இயற்கையிலேயே மனுஷனுடைய மனநிலை என்ன சொல்லும், மனுஷனுடைய மனநிலை என்ன சொல்லும்னு சொன்னால், பொருளாதாரங்கிறது வந்து கொடுக்க கொடுக்க நம்ம குறைஞ்சிரும், அது வந்து நமக்கு தேவையுடையதாக இருக்குது, கஞ்சனா போயிடுவோம், இல்லாமல் போயிடுவோம் நம்ம நினைப்போம். இப்போ நான் நோன்பு உதாரணம் சொன்னோம்ல, நோன்பு பொறுத்த மட்டில் நோன்பு வர்றதுக்கு முன்னால் அதை வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு என்ன தோணும்னு கேட்டால், நோன்பு வைத்தால் சோர்வு ஏற்பட்டு விடும், பலகீனம் ஏற்பட்டு விடும், பசி ஏற்பட்டு விடும், சக்தி குறைந்து விடும் அப்படிங்கிறது தான் இயற்கையிலேயே வெளியில் இருக்கிறவங்களுக்கு தோணும். நோன்பு ஏற்பட்டுக்கூடிய நம்ம மனசு என்ன சொல்லுது, நோன்பினால் எங்களுடைய உள்ளம் பலப்பட்டிருக்கிறது, எங்களுடைய சக்தி கூடியிருக்கிறது, எங்களுடைய ஆத்மா வலுவடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எப்படி அல்லாஹ் கடமையாக்கக்கூடிய அந்த நோன்பு விஷயத்திலே அந்த நன்மையை நம்ம எப்படி கண்ணில் பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து இந்த பொருளாதாரத்தை விநியோகம் செய்யும் சொல்லும்போது நமக்கு இயற்கையிலேயே என்ன தோணும்னு கேட்டால் ஒரு கஞ்சத்தனம் வரும், நம்ம இல்லாமல் போயிடுவோம், நம்மளே நாலு பேர்த்த கேட்குற மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நமக்கு வரும். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த செட்டப் எப்படி இருக்குன்னு சொன்னால், இறைக்கிற தண்ணி தான் ஊருன்னு சொல்கிற மாதிரி கொடுக்க கொடுக்க அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு பொருளாதாரங்களை அள்ளி வழங்கி கொண்டே இருப்பான். அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், குறைந்தெல்லாம் போக மாட்டோம். அப்போ பொருளாதாரங்களை வந்து அதிகமாக நம்ம தான தர்மம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும், குறிப்பாக இந்த ரம்ளான் மாதத்தில். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வந்து நமக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறாங்க. ஒரு இரண்டு மனிதர்கள், அவங்களுடைய ரெண்டு மனுஷனை நம்ம எடுத்துக்கிடுறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு கஞ்சனுக்கும் ஒரு பொருளாதாரத்தை செலவு செய்கிறவனுக்கும் உதாரணம் என்ன, ரெண்டு பேர் உதாரணம் எடுத்துக்கிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஊராளியாரே, அதாவது ரெண்டு பேருடைய உடல்லையும் கழுத்து வரைக்கும் இரும்பு ஆடைகள் போடப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம துணி ஆடை போடுறோம், ரசூலுல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, ஒருவருடைய உடலில் முழுக்க முழுக்க என்னவாக இருக்கிறது, இரும்பு ஆடைகளால் ரெண்டு பேரை நம்ம நிப்பாட்டுறோம். யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறாரோ அவர் வந்து என்ன செய்வார்னா, அவருடைய ஆடைகள் இரும்பு ஆடைகள் விலகி கொண்டே போகும், ஃப்ரீயாக இருக்கும், டைட்டாக இருக்காது. யார் கஞ்சத்தனமாக இருக்கிறாரோ அவர் இரும்பு ஆடை போட்டிருக்கிறார், ஆனால் கஞ்சத்தனத்தின் காரணமாக அவருடைய ஆடை நெருக்கும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த உதாரணம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஆடைங்கிறது அவங்க ஆடை யாரும் போட போகிறது இல்லை, இரும்பு ஆடையை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை எதுக்கு சொல்கிறாங்க, நாம் பொருளாதாரத்தை கொடுக்கும்போது நம்முடைய உள்ளம் விரிவடையும், நம்முடைய உள்ளத்திலே கஞ்சத்தனம், பிறர் மீது உள்ள அந்த பொருளாதாரத்தின் மீது உள்ள நாட்டங்கள் இதெல்லாம் பெரிய அளவில் குறையும். அல்லாஹ்வுடைய தூதர் இதையே சொல்லி காட்டுறாங்க. எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, அதாவது கஞ்சத்தனத்திலிருந்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், கஞ்சத்தனமாக இருக்கிறீங்களா இல்லையா அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் பயந்துக்காங்க, பயந்து வாழுங்கள். உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் அழிந்ததெல்லாம் இது மாதிரியான காரணத்துக்கும் அழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த கஞ்சத்தனம் செய்யக்கூடியவங்க அதே மாதிரி வந்து செலவு செய்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பொருளாதாரத்தை செலவு செய்ய யோசித்தவர்கள், இவர்களுக்கு உடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த தங்களுக்கு தாங்களே கொலை செய்து கொண்டார்கள். பிறருடைய பொருளாதாரத்தின் மீது ஆசை வைப்பது இதெல்லாம் யாருக்கு வரும்னு சொன்னால், கஞ்சர்களுக்கு வரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ பிறர் மீது கொலை செய்கிற அளவுக்கு என்ன வருங்கிறாங்க. அப்போ நம்ம பயந்துடக்கூடாது, எப்போ நான் கொஞ்சம் யோசிச்சு செலவெல்லாம் பார்த்து பார்த்து தான் செய்கிறேன், கொஞ்சம் அப்படி நூல் பிடிச்ச மாதிரி தான் செலவு செய்கிறேன், நான் கொலை செஞ்சிருவேனா நீங்கள் நினச்சிடக்கூடாது. பொதுவாக பொருளாதாரத்தின் மீது அளவு கடந்த வெறி, பணத்தின் மீது தாறுமாறான வெறி. அப்போ நமக்கு ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் போதும் விநியோகம் செய்யும் போது தான் நம்முடைய உள்ளம் வந்து விரிவடையும், பிறருடைய பொருளாதாரத்தின் மீது நாட்டம் இல்லாமல் போயிடும். பிறருடைய பொருளாதாரத்தின் மீது நாட்டம் இல்லைன்னா கொள்ளடிப்பானா, மோசடி செய்வானா?
திருடுவானா? இப்ப திருட்டு எதனால நடக்கு? மோசடி எதனால நடக்கிறது? அப்ப ஒரு மோசடி நடக்கிறதா இருந்தாலும், திருட்டு நடக்கிறதா இருந்தாலும், கொலை செய்யக்கூடாது நடக்கிறதா இருந்தாலும் எதனால் நடக்கிறது? பிறருடைய பொருளாதாரத்தின் மீது உள்ள ஒரு நாட்டம். ஆனா நம்ம இயற்கையிலேயே கொடுத்து பழகிறவங்களுக்கு அந்த எண்ணம் வராதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். பொதுவா அந்த எண்ணம் மூமின்களுக்கு வராது. இருந்தாலும் நாம இயற்கையிலேயே வர்றவங்களுக்கு கொடுக்குற ஆளா இருக்கிறோம், கேட்கிற ஆளுக்கு கொடுக்குற ஆளா இருக்கிறோம். அப்படியான ஒரு எண்ணமுடையவர்களாக நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய அந்த செயலின் காரணமாக உள்ளம் என்ன செய்யும்? விரிவடையும். நாம வந்து பிறருடைய பொருளாதாரத்தின் மீது நாட்டம் உடையவராக இருக்க மாட்டோம், மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம், கொலையை கூட செய்ய மாட்டோம். அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள்ட்ட அந்த தன்மைகள்லாம் இருக்கும். அதுக்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி காட்டுறத பார்க்கிறோம். தாராள மனம் படைத்தோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். பிற மத சகோதரர்களை தனித்தனியாக சந்தித்தும் சில கிராமங்களை தத்தெடுத்தும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி வருகிறது. இதுபோன்ற பல்வேறு முயற்சிகளின் மூலமாக அல்லாவின் அருளால் அலை அலையாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோர் ஏராளம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான அஃபிடவிட், கத்னா, முறையாக பெயர் மாற்றம் செய்வதையும் இந்த ஜமாத் சிறப்பாக செய்து வருகிறது. இஸ்லாத்தை முறையாக கற்றுக்கொள்வதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக விசாலமான சொந்த கட்டடத்தில் அனைத்து வசதிகளுடன் முற்றிலும் இலவசமாக இஸ்லாமிய பயிற்சி மையங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. எனவே மறுமையில் அதிகம் அதிகம் நன்மைகளை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்குவீர். உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மண்ணடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், மாநில தலைமையகம், எண் 25, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உங்களுடைய ஜக்காத்தை கணக்கிட்டு நீங்க கொடுத்துடணும். அதை யாரு கரெக்டா செய்யலையோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, மறுமை நாளில் அவங்களுடைய அந்த கருவூலங்கள், பொருளாதாரங்கள் மிகப்பெரிய பாம்பாக மாறி கழுத்திலே போடப்பட்டு தாடையை பிடிச்சி இழுக்கும். அந்த பாம்பு என்ன செய்யும், பிடிச்சி நம்மளை இழுக்கும். அப்போ அவ்வளோ பெரிய பாம்பை தூக்கி இந்த உலகத்தில் போட்டால் படுத்துருவோம், நமக்கு முடியாது, எந்திக்க இயலாது. அந்த உலகத்தில் 50 இல்லை பாம்பு குடோனே நம்முடைய தலையில் வச்சாலும் சுமக்க முடியும். அல்லாஹ் அப்படி ஆக்கியிருக்கிறான் நம்மளை. அப்போது என்ன செய்வோம், ஜக்காத்து கொடுக்காமல் பொருளாதாரத்தை முறையான முறையில் ஏழைகளுக்கு கொடுக்காம கணக்கிடாம நாம அந்த பொருளாதாரத்தை தேக்கி வைக்கக்கூடிய நேரத்தில் அது மறுமை நாளில் எப்படி வருமா, பாம்பாக மாறி நம்முடைய கழுத்திலே அதில் போடப்பட்டு அது நம்முடைய தாடையை பிடிச்சி இழுக்கும். இழுத்துக்கிட்டு என்ன சொல்லும், நான் யார் தெரியுதா, நான் தான்ப்பா உன்னுடைய பொருளாதாரம், நான் தான்ப்பா உன்னுடைய கருவூலம். அப்போ இந்த பொருளாதாரம் திரட்டுறது பாவம் இல்லை, சொத்து சேர்த்து வச்சுட்டு பாவம் கிடையாது, அல்லாஹ் கொடுத்தா பறக்கத்தை வச்சுக்கிட்டே இருக்கலாம், அது தப்பு கிடையாது. அதனால் பொருளாதாரம் உள்ளவங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பொருளாதாரத்தை எப்படி இருக்கணும், அது என்ன மாதிரி பயன்படுத்தணும், அதை ஹலாலாக்கணும். ஹலாலாக்கட்டால் நாளைக்கு மறுமையில் என்ன வரும், கேள்வி வரும். அதை சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வினுடைய வேதத்தினுடைய வசனத்தை அந்த அறிவிப்பாளர் வாசி காட்டுறாங்க, வலா எஹ்ஸபன்னல்லதீன யப்ஹுலூன பிமா ஆதாஹுமுல்லாஹ் மின் ஃபல்லிஹி வஹுவ ஹைருல் லஹும் பல் ஹுவ சர்ருல் லஹும். அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து யார் வந்து கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு நல்லது என்று எண்ணிட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிறான், நீ கஞ்சத்தனம் பண்ணுற, கஞ்சத்தனம் செய்கிறது நீ நல்லதுன்னு நினச்சிடாதப்பா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஹுவ ஹைருல் லஹும், அது உனக்கு சிறந்ததுன்னு நீ நினைக்கிறியா, கிடையாது. பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது உங்களுக்கு தீமையானது. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யாமல் கஞ்சத்தனமாக மூடி வைத்துக் கொள்வது என்பது உங்களுக்கு நல்லது கிடையாது, அது உங்களுக்கு தீமையானது தான்.
அப்படின்னு சொல்லி அந்த குரானுடைய வசனத்தையும் சொல்லி என்ன செய்யறாங்க, அந்த அறிவிப்பாளர் சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ இறைவனுடைய திருப்திக்காக நம்முடைய பொருளாதாரங்களை என்ன செய்யணும், நம்ம செலவு செய்து பழகணும். நிறைய தான் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை, 50,000 இருந்தால் தான் செலவு செய்யணும், 100,000 இருந்தால் தான் செலவு செய்யணும், 1,00,000 இருந்தால் தான் செலவு செய்யணும். அல்ல, எனக்கு அதெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் கொடுத்தா நான் செலவு செய்வேன், இதெல்லாம் சொல்லுவோம், கொடுத்தா தானே தெரியும். இப்படியெல்லாம் 1,00,000, 2,00,000 எல்லாம் ஆக்கணும்னா 2,00,000 அவ்வளவும் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும், சொத்தாக மாறிடும். தேவைக்கு பணம் இல்லைல்ல, நான் எப்படி கொடுக்க முடியும், 2,00,000 சொத்து இருக்கு. ஆனால் 2,00,000 சொத்தாக தானே மாறி போச்சுல, இப்போ என்கிட்ட தான் வரவு செலவுக்கு காசு இல்லையே, நான் எப்படி கொடுக்க முடியும். அப்போ நம்ம இதை சொல்லிக்கிட்டு தான் இருப்போம், 200 கோடி கொடுத்தா கூட நான் 200 கோடி கொடுத்தா சொந்தமாக ஒரு பள்ளியாசல் கட்டி கொடுப்பேன், சொந்தமாக நான் அதை செஞ்சு கொடுப்பேன், 200 கோடி கொடுத்தா சொல்லுவோமான்லாம் தெரியாது. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதை கொடுத்தா செய்வேன், இதை கொடுத்தா செய்வேன்னு சொல்றதை விட அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கிறான் அதை செஞ்சுட்டு போயிட வேண்டியது, அவ்வளோதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூட அழகான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களிடமிருந்து எதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான், ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய இதை கூட நீங்கள் தர்மமாக கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதை ஏற்க அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அல்லாஹ்க்கு என்ன, பேரிச்சம்பழத்தை ஒரு தர்மமாக கொடுக்குறாரு, இதை போய் நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு அல்லாஹ் யோசிச்சுட்டு இருப்பான், அப்படி யோசிக்க மாட்டான். அல்லாஹ் அல்லாஹ்க்கு தெரியும் இவருக்கு பேர்ச்சம்பளம் தான் கொடுக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் வந்து நீங்கள் எதை தர்மமாக செய்ய நாடுகிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் நிலையை அல்லாஹ் அறிகிறான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறான்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிறீங்கள, அதுக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா கூலி தருவான், என்ன மாதிரி தெரியுமா அல்லாஹ்வுடைய இடத்துல அது இருக்குது. நம்ம ஒரு குதிரையை எடுத்து வளர்க்குறோம், குதிரையை வளர்க்கும் போது நம்ம என்ன செய்வோம், சின்ன குட்டியாக இருக்குது, குட்டியை வளர்க்கும் போது அதுக்கு என்ன செய்வோம், சாப்பாடு போடுவோம், அவ்வளோதான். நாம் பயன்படுத்தாத நமக்கு வேண்டாங்கிற பொருளை தான் தூக்கி போடுவோம். ஒரு 2 மாதம் 1 வருஷத்தில் அது என்ன செஞ்சிடும், அப்படியே நல்ல ஒரு வாட்டசாட்டமான குதிரையாயிரும். அந்த குதிரை வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு இஞ்சிக்கும் நம்ம வந்து ஏதாவது உடம்புல தசையில் ஏதாவது ஏற்றவா செய்கிறோம், கிடையாது. ஒரு குதிரை குட்டியை வளர்க்கணும்னு சொன்னால் நாம் அந்த வளர்க்கக்கூடிய அந்த குதிரை குட்டிக்கு சும்மா உணவை எடுத்து போடுறோம், அவ்வளோதான். அது என்ன செய்யுது, அது பாட்டுக்கு தானால் வளருது. அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்யும் போது நீங்கள் எவ்வளவு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு மறந்துடும், அல்லாஹ்வுக்கு மறக்குமா, அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், தெரியாது உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிறீர்கள், அப்போ அல்லாஹ் வந்து அதை என்ன செய்கிறான், குதிரை குட்டி போல அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை வளர்த்து கொண்டே இருக்கிறான். அப்போ நாளைக்கு மறுமையில் பார்க்கும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம், இது என்னுடைய தர்மமா, நான் கொடுத்த தர்மத்தினுடைய கூலியா இது, நான் இவ்வளவு கொடுக்கலையே, நான் 10 ரூபா தானே கொடுத்தேன், நான் 5 ரூபா தானே கொடுத்தேன், நான் 500 ரூபா தானே கொடுத்தேன், நீ இகலாசாக அல்லாஹ்வுக்காக கொடுத்தப்பா, அல்லாஹ் அதை மல்டி ஆக்கி தந்திருக்கான், பல மல்டி, சாதாரண விஷயம் இல்லை, பல மடங்கு அல்லாஹ் அணிஞ்சிருக்கிறான், அதை பெருக்கி தந்திருக்கிறான். இகலாசா செய்யணும், நம்ம இகலாசா செய்யாம பெருமைக்காக ஆணவத்துக்காக சொல்லி காட்டுவதற்காக, என்கிட்ட தான் அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான் காட்டுறதுக்காக, கிபருக்காக, என்ன விட்டா பொருளாதாரத்தில் பெரிய ஆள் இல்லைன்னு நினைப்பு, இந்த நினைப்பை நிலைநாட்டுறதுக்காக செஞ்சா எல்லாம் கொடுத்து எல்லாம் என்ன ஆயிரும், கோடி கொடுத்தா கூட 0 தான். அதை கூட அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், தர்மம் செய்து விட்டு சொல்லி காட்டி தொல்லை தந்து உங்களுடைய செயலை பாழாக்கிறாதீங்க, நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, அதை என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லி காட்டி தொல்லை தந்து பாழாக்கிடக்கூடாது. நான் தான் கொடுத்தேன், நான் கொடுக்காட்டா இவனால் இருக்க முடியுமா, வர முடியுமா, செய்ய முடியுமா, கேட்காத. செஞ்சது யாருக்கு, அல்லாஹ்வுக்காக. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னமா நுதீமுக்கும் லி வஜிஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜசாவும் வலா சுக்ரா, அல்லாவினுடைய முகத்தினுடைய திருப்திக்காக தான் உங்களுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை வழங்குகிறோம். அல்லாவுடைய அடியார்கள் எப்படி சொல்லுவாங்க, அல்லாவினுடைய திருப்திக்காக தான் அவனுடைய முகத்துக்காக தான் உனக்கு பொருளாதாரம் வழங்குறோம், நீங்கள் நன்றி பாராட்டணும், நீங்கள் வந்து எங்களை பாராட்டு செய்யணும், இதுக்காக நாங்கள் வழங்கலை, இதற்குரிய கூலியை நாங்கள் அல்லாவிடத்தில் பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கிறான் அல்லாஹ் வேற மூமினை பத்தி. அப்ப நமக்கு பொருளாதாரம் கொடுக்கும்போது வலிக்குமா,
கஸ்டமருமா நான் இவருக்கு கொடுத்தேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். கண்டு ஏன் அவர் ஏன் நம்மளை கண்டுக்கணும்? நாம் ஒரு ஆளுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறோம், சிரமத்தில் இருக்கும்போது கொடுக்குறோம், இல்லாத நேரத்தில் கொடுக்குறோம், கேட்குறாரு கெஞ்சுறாரு கொடுக்குறோம், அவர் ஒரு வளமாகிறாரு நம்மளை கண்டுக்கிடல, நம்மளை ஏன் அவர் கண்டுக்கிடணும்? அவருக்காக கொடுத்தோமா அல்லாவுக்காக கொடுத்தோமா? அல்லாவுக்காக கொடுப்பார்கள் யாரு? மூமீன்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நமக்கு இதில் இழப்பே இல்லையங்க. பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் செலவு செய்வதில் எதை இழப்பு இருக்கிறதா? ஏதாவது இழப்பு நம்மை நோக்கி வருகிறதா? எப்படி வரும்? அல்லாஹ் நுட்பமாக அறிந்தவனாக இருக்கிறான், கணக்கு எடுத்துக்கிட்டே இருக்கிறான். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் வந்து அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவு செய்கிறவங்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஒரு தானியம் ஏழு கதிராக மாறி 700 மணியாக மாறும். என்னுடைய திருப்தியை நாடி யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு உதாரணங்கிறான் அல்லாஹ். என்ன, ஒரு விவசாயி இருக்கிறார், விவசாயி வந்து என்ன செய்கிறாருன்னா விவசாயம் பண்ணுறார். விவசாயம் பண்ணும்போது ஒரே ஒரு நெல்லைத்தான் என்ன செய்வார்னா விதைக்க வைப்பார். இவர் ஒரு நெல்லை விதைக்க வச்சு ஒரு நெல்லை என்னைக்காவது எடுத்திருக்காரா? ஒரு நெல்லை விதைக்க வச்சு ஒரு நெல்லை எடுத்தால் யாராவது விவசாயம் பண்ணுவாங்களா? ஒரு நெல்லை விதைக்க வச்சு 700 நெல்லை அறுக்கிறார், கதிர்களை அறுக்கிறார், மணியை அறுக்கிறார், ஒரே ஒரு மூட்டையை விதைக்க வச்சு ஒரு லோடை அறுக்கிறார். அப்போ ஒரு மூட்டையை விதைக்க வச்சவர் ஒரு லோடை அறுக்கிறார்னா அறுக்க வைத்தது யார்? அதை கொடுத்தது யார்? நான் தானப்பா கொடுத்தேன். உன் கண்ணுக்கு தெரியலையாங்க நல்லா விவசாயி என்ன அவருடைய அவரா வந்து அதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தண்ணி ஊற்றினாரு, உரம் போட்டார், சரி நெல் மாதிரி அந்த கதிர்களை உருவாக்குனது யாரு? நான் செய்யலையா? ஒரே ஒரு லோடு அளவுக்கு, ஒரே ஒரு மூட்டை அளவுக்கு பயிர்களை விளைய வைத்து ஒரு லோடு அளவுக்கு அவன் அறுவடை செய்கிறான்னா எப்படி முடியுது? நான் செஞ்சு காட்டுறனா இல்லையா? உலகத்திலேயே காட்டுறேனே. அப்போ உலகத்திலேயே இதை செய்கிறேன்னு சொன்னால் மறுமையில் செய்ய மாட்டேனா, தரமாட்டேனா? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அல்லாஹ் வந்து பன்மடங்காக தன்னுடைய கூலியை எல்லாம் என்ன செய்வான், அல்லாஹ்வினுடைய திருப்தியை நாடி யார் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் பன்மடங்காக தருவான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்பணும். அந்த கம்பெனி திவால் ஆகிடுச்சுங்கிறாங்க, இந்த கம்பெனி திவால் ஆகிவிட்டது, அவரை நம்பி இவ்வளோ போட்டேன், இவரை நம்பி இவ்வளோ போட்டேன். மனுஷன் மேலே நம்பிக்கை வச்சா அதுதான், அதில் சக்ஸஸும் ஆகும் ஃபெயிலியர் ஆகும். நாம் நம்புறது யார? படைச்ச ரப்புல் ஆலமீனை, அருள் குடையாளனை, பலகீனமே இல்லாத ஒருவனை, தன்னுடைய கையில் அனைத்து ஆற்றல்களையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஒருத்தனை நம்பி முதலீடு போடுறோம், இழப்பாகுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மறுமையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. உங்ககிட்ட வந்தனப்பா என்னை கண்டுக்கிடவே இல்லையன்ட்டு அல்லாஹ் கேட்பான். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? யாரெல்லாம் நீ எப்படி வந்த, வரவே கிடையாத, நான் உன்னை பார்க்கவே இல்லையே, நான் வந்தேன்னா நானாக வந்தேன், இந்த நேரத்தில் இந்த செகண்டில் ஒருத்தர் வந்து கேட்டாரா இல்லையா சாப்பாட்டுக்கு வழியில்லன்னு? அது நான் தான்ப்பா, நான் தான் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன், நீ ஏன் செய்யலை? நீ ஏன் செய்யலை? அவனுக்கு சாப்பாடு கொடுக்க எனக்கு முடியாதா என்ன? அதை நீ செய்யான்னு தான் நான் பார்த்தது, நீ இப்போ செய்யலையப்பா. அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்வான்னு கேட்டால், மறுமையிலே பன்மடங்காக பொருளாதாரத்துக்கு அந்த பொருளாதாரங்களை செலவு செய்யும் போது கூலியை தர இருக்கிறான். அப்போ இறைவனுடைய திருப்தியை நாடி நாம் பொருளாதாரங்களை செலவு செய்து நாளைக்கு மறுமை நாளிலே ஒரு நல்ல ஒரு நிலையை அடையணும். எப்படி நோன்பு வந்து நமக்கு கடமையாக்கப்படும் போது வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு கஷ்டம், ஒரு பாரம், ஒரு நோய், ஒரு அழுத்தம், ஒரு பசி, ஒரு கொடுமை அப்படின்னு தோன்றதெல்லாம் எப்படி தப்புன்னு சொல்லி நமக்கு விளங்குகிறதோ, அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தரும்போது கையை விரிச்சிடக்கூடாது, ஒரேடியாக ஒடுங்கி போய் நம்ம மற்றவங்ககிட்ட கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாது, அதே நேரத்தில் கஞ்சனாகவும் போயிடக்கூடாது. நல்ல செலவு செய்யக்கூடிய நன்மக்களாகவும் இறைவனுடைய திருப்தியை நாடி பயணிக்கக்கூடிய நன்மக்களாகவும் இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும். இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான். ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூண் விழுந்த முதுகுடன் குழி விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக
மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது. இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சினைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் 24 மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அக்கவுண்ட் நம்பர் 7882748272, இந்தியன் பேங்க், ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000M016, மன்னடி பிரான்ச், சென்னை 600001 என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம், நம்பர் 25 அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இந்த ஜமாத்தை பொறுத்தமட்டில் ஏராளமான பணிகள் செய்கிறத நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கிளைகள் ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் எண்ணற்ற பணிகள். உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்கிறதா இருந்தால், சென்னையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் வெள்ளம் ஏற்பட்டது, அந்த நேரத்தில் முதன்மையாக நின்னது நம்முடைய ஜமாத்து தான். அதே போல் இப்போது கஜா புயல் என்று சொல்லி இந்த தென் மாவட்டங்களில் வந்துச்சு, அந்த மாதிரியான நேரங்கள்லையும் நாம் முதன்மையாக போய் நின்னோம். அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா, அங்கேயும் கடுமையான வெள்ளம் வந்துச்சு, அந்த நேரத்துலையும் முதன்மையாக நம்ம நின்னோம். இந்த கஜா புயல் நேரத்தில் கூட அரசாங்கம் அந்த ஊருக்கு போக முடியலை. ஏன் முடியலன்னு சொன்னால், கரண்ட் இல்லை, வேறு வசதிகள்லாம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரோட்டில் வந்து மரங்கள்லாம் என்ன செஞ்சிருச்சு, விழுந்து கிடந்துச்சு. அப்போ மரங்களை அகற்றக்கூடிய ஏற்பாடு அவங்கக்கிட்ட இல்லை. நாம் என்ன செஞ்சோம், உடனே ஜமாத்து சார்பாக 50-60 மிஷின்கள் உடனே வாங்க சொல்லிட்டோம். ஒரு மிஷினுடைய விலை 6000 ரூபா. அப்போ நம்ம இது மாதிரி ஒரு 40 லட்சரூபா 50 லட்சரூபா தேவைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாம் மசூராலாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் கொடுங்க நாங்கள் கொடுங்கன்னு அந்த நேரத்துலலாம் கேட்க மாட்டோம். உடனே களத்தில் இறங்கு, பால் பாக்கெட்டா ஒரு லோடு வேணுனாலும் இறக்கு. என்ன வேணும் உங்களுக்கு, அந்த மக்கள் என்ன தேவையுடையவர்களாக இருக்கிற, காசு இல்லை, காசு ரெண்டாவது வரும், அது எல்லாம் தருவான் அப்படிங்கிற அளவுக்கு நாம் களப்பணியை ஆற்றுக்கிறோம். அப்போ இது மாதிரியான இந்த சேவைகள் செய்கிறது, இது மாதிரி எண்ணற்ற பணிகள். இப்போ வந்து முதியோர் இல்லம், அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறுவர் இல்லம், அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட சிறுவர்கள், அந்த இல்லங்கள், அவர்களுக்கு கல்வி சார்ந்த, அறிவு சார்ந்த, மார்க்க சார்ந்த வழிகாட்டுதல். அதே மாதிரி மதுரையில் வந்து ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர், இஸ்லாத்துக்கு வந்தவங்க ஆண்கள் பெண்கள், அதே மாதிரி முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டே நிறைய மார்க்கம் அறியாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி எம்ஐசி திருச்சியில், அதில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கி அல்லாவுடைய கிருபையினால் மிகப்பெரிய அளவில் 7 வருஷம் 8 வருஷம் படித்த ஆலிம்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, களத்திலே நிற்கிறார்கள். இப்போ வந்து ஹிப்லு மதர்சா நம்ம வந்து திருச்சியில் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இது மாதிரி எண்ணற்ற பணிகள் நாளுக்கு நாள் நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த பணிகளை பொறுத்த மட்டில் இது முற்றிலும் அல்லாஹ்வினுடைய திருப்திக்கு தான் நம்ம செய்கிறோம். அதிலலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு இயக்கம், அது இயக்கம்லாம் நாளைக்கு மறுமையில் போய் என்ன செய்ய முடியாது, அது நான் இந்த இயக்கத்தினுடைய இன்ன பொறுப்பில் இருக்கிறேன், எனக்கு சொர்க்கத்தில் கூடிய ஆள்லா, அதெல்லாம் அல்லாஹ்கிட்ட எடுபடாது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமூகம் உங்களிடத்துல இருக்கட்டும். அப்போ நன்மையை ஏவுங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி நன்மையான காரியத்திலும் இறையச்சமான காரியத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள்ங்கிறான் அல்லாஹ். இப்போ தாவனும் அலல் பிர்ரி ஒ தக்குவா வலா தாவனும் அலல் இஸ்மி ஒல் உதுவான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், பாவங்களிலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகுங்கள். அப்போ நன்மையான காரியத்தில் உதவுங்கன்னு நல்லா சொல்கிறதுனால நாம் ஒரு கூட்டாக இருந்து கொண்டு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான நட்பணிகளை, முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே மாதிரி வந்து பல்வேறு விதமான மனிதநேய பணிகள், வெளிநாட்டில் ஒருத்தர் இறக்குறாருன்னா அவரை உள்ளூருக்கு கொண்டு வர்றதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய ஜமாத்தினுடைய அந்த நெட்ஒர்க் சரியாக இருக்கிறதுனால ஒரு ஃபோனில் முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். மறுநாள் ஜனாசங்கம் வந்துடும். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டாக அங்கே இருக்கக்கூடியவர்களும், வெளிநாட்டில் அங்கே நம்முடைய ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் யார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களா, 1 மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவங்க,
ஆனா இந்த தன்னார்வத்தோடு இப்படி இருந்து செஞ்சா நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி கிடைக்கும் என்ற ஒரு காரணத்தினால எல்லா ஒரு விதமான ஒரு நெட்வொர்க்லயும் என்ன செய்யறாங்க, கட்டுப்பட்டு கண்ணியமான முறையில ஏராளமான நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். அப்போ மறுமையில நன்மைக்காக செய்யக்கூடிய இந்த காரியத்தை இந்த ஜமாத் வீரியமாக விவேகமாக இறையச்சத்தோடு செய்து கொண்டு வருகிறது. இதுல எந்த பிரதிபலனையும் நம்ம அரசாங்கத்திட்டையோ யார்ட்டையும் எதிர்பார்க்கல. இறைவனுடைய திருப்தியை நாடி இந்த ஜமாத்தினுடைய ஏராளமான நற்காரியங்கள் தொடர்ச்சியாக செய்வதற்காக வாரி வழங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பேருதவி செய்வான். அதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளாதாரங்களையும் முறையாக கண்ணியமான முறையிலே செலவு செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் என்பதையும் உங்களுக்கு தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். இதன் மூலமாக இந்த செய்தியின் மூலமாக அனைத்து சகோதரர்களும் பொருளாதாரத்தை வழங்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்